எல்லாம் இங்க வெச்சிருக்கான். எந்த சக்தி நான் அங்க இஸ்தாத் ஏற்று கொண்டிருப்பேன் சொல்றா. நான் இந்த பிரான்ஸ்ல வந்து இஸ்தாத் அறிவிச்சதே நான் எதை சுவைத்தேனோ ஹத்தா எதுக அஹ்லி மாதத்து இஸ்லாத்தின் சுவையை நான் ருசித்தேன். அன்பு நபியின் வாழ்க்கையை ரசித்தேன். அந்த வாழ்க்கையின் அழகு என்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டது. அதே போன்று பிரான்ஸில் இருக்கக்கூடிய இந்த குடும்பமும் இதை ஏற்றுக்கொள்ளும். நான் திரும்பவும் இங்க வாழ்த்து விட அந்த மாலியில போய் வாழ்த்து விரும்புகிறேன். அஹ்மத் சல்லல்லாஹு வெளியானது அந்த மக்கள். அந்த பெண்கள் நிறத்தில தான் கருப்பு, அவங்களோட உள்ளம் பாலை விட தூய்மை. அந்த உள்ளத்துல கணவனை தவிர வேற யாரு எல்லாம் நோட் பண்ணி பண்ற சகோதரர்களே, அந்நிய பெண்கள் எங்களோட பஜார்ல நடக்கிறன எங்களை பார்வைங்கிக்கணும். அருமையான சகோதரர்களே, அந்த பெண்மணி சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்த்தா நேரம் தாண்டி சொல்லாதே. ஆனால் அல்லாஹ் இந்த காலத்திலே 75 வயோதி ஒரு தாயை வைத்து முழு உலகத்திற்கும் ஒரு கடிதத்தை எழுதினான். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த அழகிய வார்த்தையை முஸ்லிம்கள் ஏன் பாழாக்குகிறார்கள்? என்ன பெரிய அநியாயம் நாம செஞ்சு கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே? எத்தனை பேர் இந்த சொர்க்கத்துக்கு மண்ணலி போட்டுக் கொண்டிருக்கிறோம் சொல்றா. அந்த பெண்மணிகள் நிறத்துல கருப்பாக இருந்தாலும் அஜ்மலு அவங்க அழகிலே மிக அளவு அவங்களுடைய ஆண்களுக்கு. அவங்க ஆண்களோட வந்து கலக்கறதில்ல, உட்கார்ல எந்த ஒரு ஆம்பளையும் அந்த வீட்டுல பெண்கள் இல்லைண்டா அந்த வீட்டுக்குள்ள மாறி நான் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த பகுதியில எந்த ஒரு ஆணும் அடுத்த வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டார். பெண் அங்கில் அந்த ஆண்கள் அங்கில்லண்டா பண்பு இங்குதான். சாராயம் குடிக்க மாட்டான். இது சஹாபாக்கட காலத்தில் எழுதுறான். ஒருத்தர் கேட்டார், என்ன உங்களோட ஆக்கலாம் சும்மா சும்மா பணத்தை கொடுத்து வேற விஷயங்கள் அப்படி இல்லை, நல்லா படிச்ச மாதிரி இஸ்தாத்துக்குள்ள வருவான். உங்களோட அவங்க வெளியே போறாங்களே, எங்கட போறவங்க நூத்துக்கு நூறு முட்டாளா தான் இருப்பான். எங்கட புத்திசாலி யாரும் இதை விட மாட்டான். அவன் நல்ல டேலண்டா, ஒரு நாடு தெரிவு செஞ்சு அனுப்புறா சும்மா அனுப்பியாது. அவருக்கு சாராயத்துல பாதிப்பு தெரியும். எங்களுக்கு விலங்குதான், எங்களை மதுரசாக்கு விலங்குதான், நாங்க கவலைப்படுறோமா? ட்ரக்ஸுக்கு என்ன செய்வோம், என்ன நடக்குது? முடிவு என்ன சகோதரர்களே? உபைபினியாவ் ரஹமத்துல்லாரு ஒரு மாணவர் மௌத்தா போறாரு. குர்ஆன் ஓதணும்னு சொன்னார், நிப்பாட்டு மொயாத்தின் ஓதவான சக்கராத்திர சொல்லி எனக்கும் அந்த களிமாவுக்கும் சம்பந்தம் இல்லை, சொல்ல மாட்டேன். அழுகையா கவலையா வேதனையா பல நாட்களுக்கு பின்னால நரகத்துடைய காட்சியோடு அவர் தெரிவிக்கின்றார். கேட்டாங்க, என்ன உனக்கு நடந்துச்சு, இவ்வளவு பெரியவனா இருந்தாய், மார்க்கத்தை கூட படிச்சாயே சொன்னாங்க. இந்த மனிதன் மூணு பாவங்கள் கோல் சொல்றது இந்த பழக்கம் பொறாமை. வாழ்க்கையில வாழ்க்கையில ஒரு வருடம் எனக்கு நோய் வந்தது, வைத்தியரிடம் சென்றேன். சொன்னார், ஒரு கிண்ணம் மது குடி ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை உன்னுடைய நோய் உனக்கு திரும்ப வராது. அதை குடிச்சேன். கூட்டாளிமாரோட சேர்ந்து கொண்டுள்ள சகோதரர்களே, பொழுதுபோக்குறதுக்கல்ல, திருமண வீட்டில் அல்ல. அருமையான சகோதரர்களே, கண்ணீனி கல்லாவை நல்லடியார்களே, எங்க குடிச்சுகிறார் நோய்க்கு? அல்லாஹ் பாதுகாப்பு சொல்றாரு, அல்லாஹ் என்னை ஏறிட்டும் பார்க்க அல்லாஹ் பாதுகாப்பு. இந்த பொம்பளை சொல்றான் வலாயத் நூன் தினா இல்லாதவங்கள்ட்ட
வலாயல் அபுனல் கிமார், சூடு சூது விளையாட மாட்டாங்க. அந்நியர்கள் என்ன சொல்லுவாங்க, எதுல கோடடிக்கலாம் எங்களுக்கு? அது சகோதரர்களே, அல்லாத பக்கம் இருக்கிறதா? இவ்வளவு பெரிய உண்மைகள் எல்லாம் உலகத்தில் அப்படியே வெடிச்சு முந்தி ஒரு காலம் தான் அந்த கடிதம் வந்து தேர்ந்திக்காது. யார்கிட்ட போன அந்த கடிதம் வரல, அதுல வேற தமிழ்ல தான், இது அரபுல உள்ள பார்த்து உண்மையிலே பார்த்தா சகோதரர்களே, அற்புதமான வார்த்தைகள். உனாசும் தண்ணியால உதுவெடுத்து தொழுகிற மக்கள் இந்த பள்ளிக்கு எவ்வளவு கஷ்டமாயிருக்கு, எவ்வளவு வேதனையாயிரு. கபுரடிச்ச நிக்கிறவங்களை பள்ளிக்குள்ள கொண்டு வர எவ்வளவு கஷ்டமாயிருக்கு. இதுவே உங்களுக்கு பெரிய கூலி, இது உங்களுக்கு சஜதா இல்லாம மவுத்து வந்துடும். தோல்மையோட சொல், உரிமையோட சொல்றேன், உங்கள்கிட்ட நல்ல பேரை விட இந்த ரப்பிட்ட உங்களுக்காக வேண்டி நான் பேசின இந்த பேச்சு எனக்கு தேவை. மிதியோ அல்லது மதியோ என்ன வாழ்க்கை சொல்ல, நோம்பு பிடிக்கிறான், ஏழை எளியோருக்கு உதவி செய்தான். சுபஹான் அல்லாஹ், கடைசா சொல்றான், நீ வாய் தாக்கு, நான் சொல்லல, தக்லீஃப் இல்லை, வற்புறுத்துறது இல்லை, சொல்ற நான் இந்த மன தைரியத்தோட சொல்றேன். இஸ்லாம் உனக்கு அழகான வாழ்க்கை தரும், ஓண்ட ஞாபகத்துகளுக்கு நீ நன்றி செலுத்திருந்தா இதுதான் உனக்கு வழி. அல்லாவின் பக்கம் திரும்பி நீ தாயே, நாட்டினுடைய தலைவரே, இந்த உண்மையை நீ சொல்லி, இல்லை என்றால் வாழ்க்கை உனக்கு கசக்கும். அவங்க ஈசா அலைஹிஸ் ஸலாத்து கேட்டல, அவங்க கொச்சப்படுத்தல, எனக்கு நான் மரியம் பேர் வச்சதே தெரியுமா, அவங்க மரியமோட வச்சுக்கிற பாசத்தை நீங்க ஆனா அந்த முஹம்மது ரசூலுல்லாஹிக்கு என்ன தெரியும்? நீங்களே ஆயுதத்தை வித்து, நீங்களே நாடுகளுக்குள்ள குழப்பத்தை பச்சை பச்சை எழுதிக்கிறார். அவங்களல்ல, அவங்களல்ல பயங்கரவாதிகள். உணர்வு சகோதரர்களே, ஈமான் கூடினா பேசிப்படுத்தான், அவருக்கு தாங்கெல்லாம் உண்மையை சொல்றான். அதனால கண்ணியமி கல்லாவின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, நாங்க போற போக்குல எங்களை ஸ்டெப்லே நாங்க பேசிக் கொண்டு சரிவராத எங்களை கொஞ்சம் இந்த கட்டத்துல யோசிப்போம். தேவையில்லாத தண்டத்திற்கு உண்மையான சௌபா செய்வோம். அல்ல எங்களை நேமத்துகளை யோசிச்சு பாருங்க, இன்னும் ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை, இது லேசான நேமத்து நினைக்கிறீங்களா? மூணு மாத பிள்ளைக்கு கொரோனோண்டு உம்மட்டி இந்த பிள்ளைய கலப்பி கொண்டு போற காட்சி வந்த யாரால தாங்கலாம்? யார் பேச்சு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழுண்ட இந்த சபையில முடிவெடுத்து மஸ்ஜித் மஹல்லாக்களாக சேர்ந்து கோடி கோடியாக தலவாத்து சொல்லுவோம். இந்த தலவாத்து ரஹமத், அது சொல்லிப்பட்ட இடத்துல அநியாயம் நடக்காதே, அல்லாட அதாவது இறங்காதே, குர்ஆன ஓதுங்கோ, அல்லாவின் பக்கம் நெருங்குவோம் சகோதரர்களே. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும், அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவோம். ரஹமத்துல்லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களது உயர்வுக்காக வந்த அந்த உத்தம நபியே, இது அல்லாஹ் கோடி கோடி செலவாக்குகளை சொல்லுவானாக. யார் எங்களை பாவங்களை மன்னிச்சுகளுக்கு அருள் புரிஞ்சிருக்கா அல்லாஹ், தகந்தமாருடைய பாவங்களை மன்னிச்சிருக்கா அல்லாஹ், நாங்க உலகத்துல அழுதா எங்களை தட்டி எழுப்பி எங்களுக்கு உணவூற்றினவங்கயா அல்லாஹ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபியுடைய வாழ்க்கை எங்களுக்கு தாயா அல்லாஹ், அந்த நபியுடைய கையாளைகளுக்கு அவங்களுக்கு தண்ணியை கேட்கிறோம் யாருலா, அவங்களோட சக்கராத்துல அவங்களோட பிள்ளைகளை பார்க்காம எங்களுக்கு ஏகின நபியா அல்லா, அந்த நபியுடைய வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாம பேசியா அல்லா, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களை நாங்க மடக்கி கொண்டிருக்கிறோம், நாங்க குளிதோண்டி புதைச்சு கொண்டிருக்கிறோம், எங்களோட நோய்க்கு என்ன மருந்துன்னு எங்களுக்கு விளங்குது இல்லையா அல்லா, நாங்க நபியோட துண்துடை துண்டிச்சிட்டோம் யாருலா, அந்த சஹாபாக்கள் ஒவ்வொரு எட்டையும் நபிக்கு பின்னால வச்சாங்க யாருலா, ஒவ்வொரு அசைவையும் நபிக்கு பின்னால வச்சாங்க யாருலா, அந்த நபிக்கு கஷ்டம் அவங்களால தாங்க இயலாத யாருலா, நபிக்கு ஏசினா அவங்களால தாங்க இயலாத யாருலா, எல்லா அந்த உத்தம சஹாபாக்களுடைய கபர்களை வெளிச்சமாக்குவாயாக, அந்த உத்தம சஹாபாக்களை மறுமையில் காணும் பாக்கியத்தை தாயாளா, நிவாவுல் ஹம்த கொடுக்கிற ரப்பே, எங்களை ஹபீபுக்கு பின்னால் எங்களையும் சொருக்கம் அனுப்பு யாருலா, அந்த நபியை நாங்கள் காணாம 1400 வருடங்களுக்கு பின்னால் எங்களை உயிரை விட மதிக்கிறோம் யாருலா, நேசிக்கிறோம் ரஹ்மானே, நீ பொருந்திக்கோ யாருலா, எங்களை அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை வாழும் பாக்கியத்தை தாயாளா, ஊரில் உள்ள நோயாளிகள் நோய்களை குணப்படுத்துவாயாக,
எல்லா மஸ்ஜிதுக்கு கஷ்டப்படுறவங்க, உதவி செய்யறவங்க, எத்தனையோ பேர் வாலிபர்கள் நோயாளிகள் ஆகிக்கிறாங்க யாரா, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க யாரா, எத்தனை ஆண்களோ பெண்களோ அத்தனை நோயாளிகள் நோயை குணப்படுத்துறியா, யார் இந்த மஜ்மாவை நாங்கள் முடிவெடுக்கிறோம் யாரா, யாரா இன்றிலிருந்து தொழுகையை விட மாட்டோம் யாரா, பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டோம் யாரா, மதுவை வெறுக்கிறோம் யாரா, போதை வஸ்துக்களை வெறுக்கிறோம் யாரா, எங்களுடைய இழிவான செயல்களால் எங்களுடைய நம்பிக்கை உலக தேசி கிடைக்கலையா, நீங்க முஸ்லிம்களான அந்நியர்களே கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம் ரஹ்மானே, நபியுடைய பாசத்தை தாயல்லா, பாசத்துக்கு வந்தவங்க எங்களை விட உறுதியான இன்று செயல்படுறாங்க யாரா, இதுல எங்களுக்கு ரோசத்தை தாயல்லா, எந்த நோயை உங்க நாட்டிலே எழுப்பிடுவாயாக, நாய் நாட்டிலிருந்தே இல்லாமல் ஆக்குவாயாக யாரா, எங்களை பாதுகாத்துலா, யார் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய மக்கள் எங்களுக்கு உதவியாக நடந்து கொள்றாங்க யாரா, நோயாளிகளை பராமரிக்கிறாங்க, சொந்த வாப்பா உமா கிட்ட புகழாட்டி இவங்க போயிட்டு பாக்குறாங்க யாரா, எல்லா வாகனத்தை வச்சு கொண்டு போறாங்க யாரா, யாரா இவங்களுடைய நல்ல பண்புகளை நீ பொருந்திக் கொண்டு இதாயத்தை காட்டியாரா, ஈமான காட்டியாரா, வைத்தியர்களும் அரசியல் அமைப்புகளும் எல்லாமே இதற்காக வேண்டி இயங்கிக் கொண்டிருக்கிற ரஹ்மானே, நாங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து நடந்து கொள்ள தௌஃபிக் செய்வாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னிச்சங்களுக்கு அருள் புரிவாயாக, எங்களுடைய வியாபாரங்கள் இல்லாமலாக்கிடாதே, எங்களுடைய பொருளாதாரங்கள் இல்லாமலாக்கிடாதே, எங்களுடைய பிள்ளைகளை எழுதி கொண்டிருக்கிறாங்க நல்ல ரிசல்ட்டை கொடுத்துறியாள்லா, எங்களுடைய நாட்டுக்கு எங்களுடைய சமூகத்துக்கு தேவையான பிரச்சனைகளை இந்த மண்ணிலிருந்து வெளியாக்கியாள்லா, அந்த சந்திரனை விட வெளிச்சமான முகத்தை செய்யாமத்துல பார்க்கணும் யாருலா, பார்த்தா அந்த நபி எங்களை தூர துரட்டக்கூடாது யாருலா, எங்களை பொருந்திக்கோ ரஹ்மானே, துவாக்களை பபு செஞ்சிக்கோ யாருலா, அந்த பாவங்களை மன்னிச்சாலும் புரிவாயா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.